சந்தான மோர்கள் சொன்ன மாதிரி ஹாய் ஹலோ லாங் சி நோ டைம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சொல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் எக்ஸாம் வந்துச்சு, அப்புறம் அசைன்மெண்ட்டு ரெக்கார்டு ரிப்போர்ட்டு அப்படின்ற மாதிரி ஓடி 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 இன்னைக்கு தாங்க மைக் எடுத்துகிட்டு உட்காந்து. ஸோ இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. என்னத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிச்சேன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நான் வயிறு குழுங்க சிரிச்சு கண்ணில் தண்ணி வந்தது எப்போனா நேத்திக்கு தான். ஏன் தெரியுமா? எல்லாம் நம்ம நட்பே துணை நம்ம நண்பர்களுக்கு எதுவும் இல்லை ஈடு இன்னை சொல்லும் வச்சு நட்பே துணை. ஆமாங்க, ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் பேச போகிறேன். ஃப்ரெண்ட்ஸை பற்றி என்னடா பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வந்து முதல்ல நினைக்கிறாள் நம்ம ஃப்ரெண்டாக இருப்போம், விழுகிற மொதல் அடியும் அவன்தான் தான் இருக்கும். அப்படியாப்பட்ட ஃப்ரெண்டை பற்றி பேச போகிறேன். ஃப்ரெண்டுங்கிறிய ஒரு ஃப்ரெண்டு தான் உனக்கு இருக்கான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு பல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ்னு பல பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றியெல்லாம் இன்றைக்கி பேச போகிறேன். மச்சான் உடம்பு சரடா அப்படின்னு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால், எந்த ஹாஸ்பிட்டல் போனேன்னு கேட்கல, நர்ஸ் நல்லா இருந்துச்சாடா அப்படின்னு கேட்டான். யார் பார்த்தீங்களா? அவன் தான் என் ஃப்ரெண்டு. சுற்றி இருக்கவங்களும் சரி, நம்ம கூட இருக்கவங்களும் சரி, நம்ம சமூகமும் சரி, ஏதாவது ஒரு ஆதாயத்தை மட்டும் எதிர்பார்த்துட்டே இருக்கும். ஆனால் எந்தவித ஆதாயமும் எதிர்பார்க்காம நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கிற ஒரே ஆள் நம்ம நண்பன் அப்படிங்கிறத திமுறாவும் கேட்டாவும் சொல்லிக்கலாம். ஊரே சேர்ந்து நம்மளை தருதலன்னு திட்டு, நீ எல்லாம் உருப்பிடவே மாட்டான், நீ எல்லாம் வேலைக்கே ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது, மச்சான் உன்னால முடியும்டா, நீ பண்றான், நான் அவன் கூட நிக்கிறேன்டா அப்படின்னு ஒருத்த நம்ம கூட வந்து நிற்பான். காசு இல்லை அப்படின்னு சொல்லி யாருக்கு ஃபோன் பண்ணாலும் கட் பண்ணிட்டு போற இந்த சமூகத்துல காசு இல்லடா மச்சான் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டா டக்குன்னு ஜிபே பண்றவன் ஒருத்தன் இருப்பான். மச்சான் 5 நிமிஷத்துல பைக் எடுத்துட்டு வந்துடா அப்படின்னு சொல்லுவான். கால் மணி நேரம் இல்ல, அரை மணி நேரம் இல்ல, முக்கால் மணி நேரம், ஒரு மணி நேரம் அதே இடத்துல நின்று திருப்பி போடிச்சானா, மச்சான் இந்தா கிளம்பிட்டா அப்படிமா, என்னடா இந்தா கிளம்பிட்டா என்னடா சொல்ற அப்படின்னு பார்த்தா, இன்னும் அவன் தூங்கி எந்திரிச்சிருக்க மாட்டான். நம்ம ஃபோன் பண்றப்பதான் அவன் பாதி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருப்பான். இப்போ நம்ம 2வது வாட்டி ஃபோன் பண்ணும்போது தான் சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சு கிளம்பிட்டு ஓடியாருவான். 2 மணி நேரம் கழிச்சு 2 மணி நேரமா நம்மளை அதே இடத்துல நிக்க விட்டுட்டு, ஷபா முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அல்கனோ டிசைன்ல கடவுள் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண அவரால் டக்கு டக்கு டக்குன்னு ஓடி வர முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தனை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த படைப்பும் நமக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் உதவி செஞ்சுட்டு அது பாட்டு ஜாலியாக அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். யாராவது ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்டால் கண்டிப்பாக மறக்காம பண்ணுங்க. ஏன்னா என்ன மாதிரி ஒருத்தனா கூட இருக்கலாம், அப்புறம் உங்களை பற்றி ஜாலியாக கூட அவன் எங்கேயாவது பேசிகிட்டு இருந்திருக்கலாம். இன்னொரு சொல்ல ஆசைப்பட்டேன், நீங்கள் நட்பு ஓட்டுறது எப்பயுமே சின்னதாக இருக்கீங்க, நட்பு ஓட்டுறது எப்பயுமே பெருசாக வச்சுக்கோங்க. நட்பு ஓட்டாரத நீங்கள் பெருசாக காக்க உங்களோட கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகும், உங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும், மக்கள் கூட எப்படி பழகணும், நிறைய பேர்த்து கூட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவன் உங்களுக்கு சொல்லி தருவான். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட பேசும்போது மட்டும்தான் நம்ம எதையுமே யோசிக்க தேவை. நமக்கு என்ன தோணுதோ, நமக்கு என்ன தெரியுதோ, கெட்ட வார்த்தையாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அவங்க கூட ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம இதை தான் பேசணும், இதை தான் பேசக்கூடாது அப்படின்னா இல்லை, அப்பா அம்மா கிட்ட கூட கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாது, நம்ம இந்த விஷயங்கள்லாம் பேசணும், இந்த விஷயங்கள் மட்டும்தான் அம்மா கிட்ட பேச முடியும், இந்த விஷயங்கள் மட்டும்தான் அப்பா கிட்ட பேச முடியும் அப்படின்னு கோட்பாடுகள் இருக்கும். ஆனால் நண்பன் கிட்ட இது எதுவுமே இல்லை. இந்த இலக்கணத்தை மொத்தமாக உடைச்ச ஒரே உறவு நட்பு உறவு தாங்க. என்ன வேணா பேசலாம், எப்படி வேணா பேசலாம். கலாம் அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, 1 best book is equal to 100 good friends. ஆனால் ஒரு குட் ஃப்ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு எ லைப்ரரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல ஃப்ரெண்டால நமக்கு என்னத்தை வேணா ஈஸியாக சொல்லி கொடுத்துட முடியும். ஒரு படிப்பாக இருக்கலாம், ஒரு அரசியலாக இருக்கலாம், ஒரு தொழிற்சார்ந்த கல்வியா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நம்ம ஈஸியா புரிய வச்சிருவோம். நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பீங்க. நம்ம போர்டுல ஸ்டாஃப் உசுர கொடுத்து பாடம் நடத்தினாலும் கடைசியில எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு ஃப்ரெண்ட் என்ன சொல்லி தரணும் அது அப்படியே மைண்ட்ல நிற்கும். எல்லாருமே வந்துட்டு எக்ஸாம் ஹால்ல வெளியே நின்று தான் படிக்கணும்னு அப்படியே ஆசைப்படுவோம். அப்ப ஆசைப்பட்டப்ப நமக்கு சொல்லித்தர ஒரே ஒரு ஜீவராசி யாருன்னு பார்த்தா ஃப்ரெண்டா தான் இருப்போம். ஏன்னா சாட்ட போய் கேட்டா போர்டு நடத்தும் போது என்ன பராக்கு பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டு நம்மளை அசிங்கப்படுத்தி துரத்தி விடுவாங்க. ஆனா நம்ம எப்ப கேட்டாலும் எப்படி கேட்டாலும் கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்டு நமக்கு ஹெல்ப் பண்ணி நமக்கு சொல்லி கொடுத்தே தான் தீரணும். ஏன்னா வேற வழி அவனுக்கு இல்ல பாத்தீங்களா. இன்னும் ஸ்கூல் லஞ்ச் பிரேக்ல நடந்த பல சம்பவங்கள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பெஞ்சில் வந்துட்டு சாப்பாடை ஃபுல்லா கொட்டி அந்த பெஞ்ச கழுவுங்கடா அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல துரத்தி விட்டாங்க. எல்லாருமே அந்த பெஞ்சை தூக்கிட்டு போயிட்டு வாஷ்பேஷன்ல உட்காந்து கழுவிக்கிட்டு இருந்தோம். விளக்க மாதிரிலாம் எடுத்துட்டு வந்து கிளாஸ் ரூம் கூட்டி விட்டது அப்படின்னு பல சம்பவங்கள் ஸ்கூல்ல வந்துட்டு நட்பு ஓட்டாரத்தோட பயங்கரமா நடந்திருக்கு. அதுல ஒரு விஷயம் மறக்க முடியாதுன்னா, ஒருத்தன் பூரி கொண்டு வந்திருந்தான் கிளாஸே, அவன் டிஃபன் பாக்ஸ்க்குள்ள கையை விட்டு டிஃபன் பாக்ஸ் ரெண்டா பிரிச்சுட்டாங்க. அந்த டிஃபன் பாக்ஸ் நெளிச்சுதான் வீட்டுக்கே கொடுத்து விட்டானுங்க. அவனுக்கு இருக்க அறிவா இருந்தாலும் சரி, அவன் கொண்டு வந்த பிரியாணி இருந்தாலும் சரி, முதல்ல எனக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்டு உரிமையோட வாங்கிக்கலாம். அவனும் அதை கொடுத்துதான் அவனு பாருங்க. நாளைக்கு அப்படின்றது ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில இருக்கான்னு கேட்டா, இல்ல நாளைக்குன்னு ஒரு விஷயம் கண்டிப்பா இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுன்னா, நான் முதல்ல கேட்கிற ஒரு விஷயம் என்னோட நண்பனை மட்டும் என் கூட இருக்கவே அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பா கேட்பேன். நண்பனை பத்தி இவ்வளவு பேசிட்டு கொஞ்சம் கூட எமோஷனலா பேசலாம் எப்படிங்க? நம்ம ஒரு விஷயத்த நல்லா திங்க் பண்ணி பார்க்கணும். நம்ம சாப்பிடலங்கிறத நம்ம அம்மாவுக்கு அப்புறம் கரெக்டா கண்டுபிடிக்கிறவன் நம்ம ஃப்ரெண்டா தான் இருப்போம். நம்ம பசி வந்துட்டு கண்ணில் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் ஒரு நாள் சாப்பிடாம உட்காந்துருந்தப்ப திடீர்னு ஒருத்தன் வந்தான், வந்துட்டு மச்சான் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டான். ஒண்ணு இல்லடா மச்சான், சும்மா தாண்டா உட்காந்துருக்கேன் அப்படின்னா, நீ என்ன சாப்பிடல அப்படின்னா, எப்படா கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டேன். மூஞ்சியை காட்டி குத்துச்சுடா அப்படின்னு சொல்லி காசு போட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து நானும் அவனும் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதெல்லாம்
ரொம்ப அபூர்வம் தாங்க சொல்லணும். ஏன்னா ஒரு மனுஷனோட பசி அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒருத்தர் நம்மளை பார்த்தே சொல்றான்னா நம்மளாம் வேற லெவலுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சில நேரத்தில் தோணும், ஏன்டா நம்ம இந்த ஸ்கூல்ல சேர்ந்தோம், ஏன்டா நம்ம இந்த காலேஜில் சேர்ந்தோம் அப்படின்லாம். ஆனால் அப்பப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குற ஜாலியான ஒரு மொமெண்ட்ஸ்னால இந்த ஸ்கூலில் சேரனாலோ இந்த காலேஜில் சேரனாலோ இந்த மொமெண்ட்ஸ்லாம் நமக்கு மிஸ் ஆயிருக்குங்களா அப்படின்ற மாதிரி தோணும். சில நேரம் ஏன்டா பிறந்தோன்னு கூட தோணும். அப்போ கூட நம்ம கூட வந்து நிற்கிறது நம்ம ஃப்ரெண்டாக தாங்க இருப்பான். என் கூட இருக்கவனுங்க நிறைய பேர் லவ் பண்ணியிருக்காங்க, லவ் ஃபெயிலியரில் எவ்வளோ புலம்பியிருக்கானுங்க. ஆனால் நாம் போய் கூட உட்காந்துருந்தோம்னா அவனுங்க அந்த ஃபெயிலியரையும் மறந்து அவனுங்களாக சிரிக்க ஆரம்பிச்சு அவனுங்களா அவனுங்களை விஷயத்தோட ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த மூட் ஸ்விங்கெல்லாம் மாற்றி வெளியே கொண்டு வர ஒரே ஒரு சக்தி கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு தாங்க இருக்கும். அதை நான் ஆணித்தனமாக சொல்லுவேன். நம்ம ஒரு பிரச்சனை அப்படின்னு கூப்பிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்டு கூட வருவான். என்னதான் அவன் அஞ்சு நிமிஷத்தில் வந்துறான்டா மச்சான் அப்படின்னு சொன்னாலும், மச்சான் எனக்கு ஒரு பிரச்சனைடா கொஞ்சம் சீக்கிரமாக வாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோனை கட் பண்ணி அடுத்த 10வது நிமிஷம் நம்ம சொன்ன இடத்துல நிற்பாங்க. அப்படியாப்பட்டவன் தாங்க நம்ம ஃப்ரெண்டு. என்ன ஏதாவது கேட்பாங்க, ஏன்டா அவள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு சுற்றுற, ஏன்டா அவள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு சுற்றுறேன்னு. நான் சிரிச்சிட்டே சொல்லுவேன், இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்ததுனால தாங்க நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட லைஃப்பும் வேறு மாதிரி கலர்ஃபுல்லாக ஜாலியாக ஃபன் ஃபில்டாக இருக்குன்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாதுங்க. ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தர் கூடவே இருக்கிறது எப்பயுமே நல்ல விஷயம். அது நம்ம ஃப்ரெண்டாக இருக்கிறதுங்கிறது இன்னுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுன்னு ஒன்று லவ்வர்ஸ் பெஸ்டி அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுவீங்க. நான் சொல்கிறது இன்னொரு பையன்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்களேன், அவன் உங்களுக்கு ஈஸியாக அவங்களோட மென்டாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே எடுத்து சொல்லுவோம். எல்லா விஷயத்தையுமே நம்ம அவங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியும். நம்மளோட பர்சனல் இஷ்யூஸ் ஆகட்டும், நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆகட்டும், இல்லை நான் எனக்கு அரியர் இருக்குது அப்படி என்னவா வேணால் ஷேர் பண்ணலாம். அதுக்கான கரெக்டான சொல்யூஷனை அவன் கண்டிப்பாக தருவான். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே சில நேரங்களில் நம்மளாலே முடியாது அப்படின்னு நிறைய விஷயத்தை நம்ம யோசிச்சு வச்சுருக்கோம். ஆனால் உன்னால் முடியும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி அவன் தான் நம்மளை தூக்கிட்டு கொண்டு வரும் ஒரு இடத்துக்கு. கண்டிப்பாக யாருமே உங்களோட வாழ்க்கையில் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடுறாங்க. காண்டாக்ட் போயிடுச்சு, பேச முடியல, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு எல்லாம் சொல்லிட்டு தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுக்காக உண்மையாலுமே ஒருத்தவன் நிப்பானா அது நிச்சயமா உங்க ஃப்ரெண்டா தான் இருக்க முடியும். அதனால யாருமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை செலிப்ரேட் பண்ணுங்க, கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க்கை என்ஜாய் பண்றது தானேங்க, ஒன் லைஃப் ஒன் லவ் தானேங்க. எல்லாத்துக்குமே அன்பு ஸ்ப்ரெட் பண்ணுங்க, எல்லாத்து கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுங்க, வீட்டில் இருக்கவங்க கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருங்க. அம்மா அப்பான்னு சொல்கிறத தாண்டி அவன் என் ஃப்ரெண்டு, எங்கள் அம்மா என்னோட ஃப்ரெண்டு, எங்கள் அப்பா என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பாருங்கள். என் பாட்டி என்னோட ஃப்ரெண்டு, என் சித்தி, என் சித்தப்பா எல்லாரும் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதோட ரேஞ்சு அதோட கெத்தே வேறையாக இருக்குங்க. ஸோ இதை மட்டும் சொல்லிவிட்டு இத்தோட கடையை சாத்திட்டு கிளம்புறது நான் உங்கள் தோஸ்த் மாமா. நன்றி 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 நன்றி. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஓட்ட ரேடியோ.